வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சர் ஃபிலிப் சிட்னி எழுதின ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லேருந்து சானட் ஒன்னான லவ்விங் இன் ட்ரூத் இதோட சமரியை பார்க்கலாம் வாங்க ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் வந்து சர் ஃபிலிப் சிட்னி எழுதின நிறையா சானட்ஸ் உடைய ஒரு தொடர்ச்சி தான் இது இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதில் பப்ளிஷ் ஆனதாக சொல்கிறாங்க இதில் மொத்தம் நூற்றி எட்டு சானட்ஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு சானட் வந்து அவருடைய அதாவது ஆஸ்ட்ரோஃபில் ஆஸ்ட்ரோஃபில்னா க்ரீக்கில் ஸ்டாரோட லவர் நட்சத்திரத்தை காதலிப்பவர் அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய அன்பை வெளிப்படுத்தி நான் கவிதை எழுதுறது மூலமாக நான் என்னுடைய லேடி லவ் அதாவது என்னுடைய காதலியான ஸ்டெல்லா ஸ்டெல்லான்னா நட்சத்திரம் லேட்டினில் அவங்கள வந்து என்ன விரும்ப வைக்க முடியும் நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு அதாவது அவருக்கு எப்படின்னா நம்ம அன்பை வந்து அழகாக வெளிப்படுத்தணும் அதை பார்த்தே அவங்க நம்மளை வந்து விரும்ப ஆரம்பிச்சிடணும்னு ஆனால் என்ன ஆகிடுதுன்னா இப்போ நம்ம ஒரு விஷ் ஒரு இதுவாக நம்ம வந்து ஒன்று எழுதணும்னு நினைக்கும் போது அது ஒரு சவால் அந்த சவால் வந்து ஒரு எழுத்தாளருக்கு வரும்போது இந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க அதாவது கரெக்டான ஒரு சரியான வார்த்தை மூலமாக நம்ம அன்பை வெளிப்படுத்தணும் அந்த கவிதையை வந்து தரமானதாக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரைட்டர்ஸ் பிளாக்ன்றது என்ன ஆகிடும்னா ஒரு மனத்தடை சரியான வார்த்தைகள் வந்து சரியான இடத்துல வந்து விழாது அப்போ என்ன ஆகிடும்னா அவங்களால் வந்து அவங்க நினைக்கிறத எழுத முடியாது ஒரு தொடர்ச்சி இருக்காது அப்போ தான் வந்து அவங்களோட மியூஸ் மியூஸ்னால் ஒரு கவிதை எழுதுறதுக்கு முன்னாடி அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த எபிக்லாம் சொல்கிறோம் இல்லையா ராமாயணம் பேரடைஸ் லாஸ்ட் இந்த மாதிரிலாம் எழுதும் போது முதல்ல அவங்க வந்து அவங்க அவங்களுடைய ஆன மியூஸை வந்து இன்வோக் பண்ணுவாங்க அதை துணை கழைப்பாங்க இதை வந்து வெற்றிகரமாக நான் எழுதி முடிக்கிறதுக்கு உன் துணையம் கூட இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க எழுத ஆரம்பிப்பாங்க அதனால் அவங்களோட படைப்புகளை படைக்கிறதுக்கு எழுதுறதுக்கு துணை நிற்கிற கடவுள் வந்து அவர் முன்னாடி வந்து சொல்கிறாங்க நீ ஏன் வந்து பதட்டப்படுற உன் இதயத்தை பார் அது உனக்கு தேவையான வார்த்தைகளை சொல்லும் அதாவது உன்னுடைய எண்ணம் வந்து தூய்மையாகவும் உன் அன்பு வந்து உண்மையாகவும் இருந்ததுன்னா உனக்கு தேவையான வார்த்தைகள் உன் இதயத்துலேருந்தே வரும் அதை நீ எழுது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு சாங் எழுதியிருக்காரு ஏன்னா கவிதைன்றது ஒரு சக்தி ஆனால் சக்தியை வந்து நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து வெளியில் கொண்டு வர முடியாது அதே சமயத்தில் யாரெல்லாம் எழுதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க மற்றவங்களோட எழுத்துக்கள் படிக்கிறது மூலமாகவோ இல்லை கடின ஒழுப்பு போடுறதுனால மட்டுமே வந்துடாது ஏன்னால் வந்து சிறந்த கவிதையாக வர்றது வந்து எப்படின்னா நல்ல க கற்பனை வளம் இருக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய அந்த உணர்வுகள் வந்து உண்மையாக இருக்கணும் உண்மையான உணர்வும் நல்ல கற்பனை வளமும் இருந்ததுன்னா சிறந்த படைப்புகளை நம்மளால் எளிதாக படைக்க முடியும் அதுதான் இங்கே அவர் சொல்ல வர்றார் இந்த நூற்றி எட்டு சோனட்ஸில் பார்த்திங்கன்னா முதல் முப்பது சோனட்ஸில் வந்து ஸ்டெல்லா வந்து ஆஸ்ட்ரோஃபிலோடைய ஆஸ்ட்ரோஃபில் கிட்ட வந்து அவங்க அன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க அதாவது விரும்ப மாட்டாங்க அவரை ஆனால் அதே சமயத்தில் அவரை வந்து புறக்கணிக்கவும் மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வேறு ஒருத்தங்களை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அஸ்ட்ரோஃபில் அன்பு வந்து மாறலை அதாவது காதல் வந்து மாறலை அதே சமயத்தில் அவருக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஸ்டெல்லாவோட திருமணம் வந்து அவளுக்கு மகிழ்ச்சியை தரலை அப்படின்னு ஆனாலும் அந்த திருமணத்தை நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் ஏன்னா வந்து இதில் குடும்ப குடும்பமானமும் இருக்குது ரெண்டாவது அதை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு அவங்க போடுறாடுறத பார்க்கும்போது அவங்க மேலே அவருக்கு ஒரு மரியாதையாக வருது ஏற்கனவே அவங்க மேலே இருந்த காதல் வந்து இன்னும் அதிகமாகிடுது ஏன்னா வந்து ஒரு திருமணத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு திருமணத்தில் அவங்க வந்து போராடின்னு இருக்காங்க அப்படின்றது அவங்க மேலே ஒரு மதிப்பு வர அளவுக்கு தான் இருக்குது அதே மாதிரி முப்பதாவதுலேருந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முதல் அவருக்கு தெரிய வருது இந்த மாதிரி அவங்க இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அதுக்கப்புறமும் அவர் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாருனா ஏற்கனவே அவர் கவிதைகள் எழுதியிருந்தார் அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கார் அது வந்து என்ன ஆகிடுதுன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க மனசு தொட்டு அவர் மேலே அவங்களுக்கு காதல் வர வைக்குது இப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்க சொல்கிறாங்க நீ என் மேலே காதலில் இருந்து இந்த கவிதைகள்லாம் படைக்கும் போது அந்த கவிதைகள் வந்து ரொம்ப தரமானதாக இருக்குது ஆனால் நம்ம காதல் வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோன்னா இதே தரத்தோடு உன்னா உன்னால கவிதைகளை படைக்க முடியும்னு எனக்கு தோணலை அதனால நம்ம இப்படியே இருக்கலாம் நான் வந்து இன்னொருத்தரோட மனைவி அவரோடையே நான் வந்து இருப்பேன் ஆனால் நீ வந்து என்னை நினச்சிக்கிட்டு எழுதுறல அதை நீ தொடர்ந்து எழுது அதவே வந்து சிறந்த படைப்புகளை கொண்டு வரோம் ஆனால் இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது போனால் வந்து அது தவறாயிடும் நான் வந்து என்னுடைய மரியாதையும் மதிப்பையும் நான் காப்பாற்றிக்கணும் எங்கள் திருமணத்தை நான் காப்பாற்றணும் அதனால நான் இப்படியே தான் இருப்பேன் ஆனால் உன்னோட அன்பை வந்து நான் ஏற்றுக்குறேன் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க ஆனால் இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது இதுதான் நம்மளுடைய இல்லைன்னு ஆனால் என்ன ஆயிடுதுன்னா அவங்க இப்போ நம்மளை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சிட்ட உடனே ஆஸ்ட்ரோஃபிலுக்கு அவங்க மேலே இருந்த காதல் வந்து இன்னும் அதிகமாகிடுது அது எந்த அளவுக்கு போகுதுன்னா ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாமல் அவர் போய் அவங்கள முத்தமிட்டுறாரு இது தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவமாகிடுது ஏன்னா அவங்க அவர் விரும்பினாலும் அவங்க திருமணத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு விரும்பலை ரெண்டாவது தவறான எந்த உறவுக்கும் இடம் கொடுக்கறதுக்கும் அவங்க விரும்பலை அதனால் இது இன்றைக்கு மே இதுக்கு மேலே இந்த உறவு வந்து தொடரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் என்ன ஆகிடும்னா இப்போ வந்து அஸ்ட்ரோஃபில் அவருடைய ஆசை வந்து தீரலை ஆனால் அவங்க வந்து இந்த திரும இந்த உறவை வந்து இதுக்கு மேலே வந்து இவரை தொடர விட்டோன்னா நம்மளை தவறான வழியில தான் இது அழைச்சின்னு போயிடும் அப்படின்றதுல ஒரு முடிவாக இருக்காங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் முப்பது சாண வந்து சிட்னி வந்து ஸ்டெல்லான்னு யாரை சொன்னாங்களோ அது உண்மையாகவே பெண்ணிலோப்புன்னு இருந்தால் அவரோட காதலி தான் அப்போது வந்து திருமணம் ஆகலை இவரை வந்து அரசு சபையில் தான் வேலை செஞ்சிட்ருந்தார் அதே சமயத்தில் ஸ்டெல்லா மாதிரியே பெண்ணிலோப்பும் சிட்னியை வந்து காதலிக்கிறதையும் வெளிப்படுத்தலை ஏன்னா அவர் மேலே அப்போ அவங்க காதல் இருந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியல அதே சமயத்தில் அவங்களுக்கு புரியுது இவர் வந்து இவங்களை தான் கவிதைகள் எழுதுகிறாருன்னு அதை தடுக்கவும் இல்லை பின்னாடி வந்து ஒரு சில காரணங்களாக சிட்னி வந்து அந்த ஊரை விட்டு வெளியில் போகிற நிலைமை இருக்குது அப்புறம் திரும்பி வரும்போது தான் அவருக்கு தெரியுது பெனிலோப் வந்து லார்ட் ரிச்சுன்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இதை வந்து நம்ம தேர்ட்டி ஒன் டு தேர்ட்டி த்ரீ இருக்கிற சோனர்ஸில் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சின்ன வயசுலேயே ரெண்டு பேரும் தான் திருமணம் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு குடும்பங்களும் முதல்ல பேசி இருப்பாங்க ஆனால் இப்போ அது உடஞ்சி போச்சு அதே சமயத்தில் அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா பெண்ணிலோப் அண்ட் லார்ட் ரிச்சர்டு இவங்க திருமணத்தில் பெண்ணிலூப் சந்தோஷமாக இல்லை அது வந்து அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் வந்து இன்னும் வந்து அவங்கள கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போதான் தெரியுது பெனிலோப்புக்கு வந்து எப்படின்னா திருமணத்தில் சந்தோஷம் இல்லைனாலும் எப்படியாவது அந்த திருமணத்தை காப்பாற்றிடணும் அந்த திருமண பல பந்தத்தை வலுப்படுத்தணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுவே வந்து அவருக்கு வந்து இன்னும் அவங்க மேலே வந்து ஆசையை அதிகமாக்குது அவங்க மேலே ஒரு மரியாதை வருது அந்த காதலும் இன்னும் தீவிரமாகுது அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு அவங்களுடைய கணவனான லார்ட் ரிச்சர்டு வந்து அவங்கள எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணுமோ இல்லை எப்படி அவங்கள வந்து ஒரு கௌரவம் வச்சுக்கணுமோ அதை செய்யலை அப்படின்னு புரியும் போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்மளுடைய அன்பை வந்து இன்னும் நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால் தொடர்ந்து கவிதை எழுதுறாரு அவர் எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட அறுபதாவது சானட்கிட்ட வரும்போது அவங்களும் வந்து அவரை விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க திருமணத்தை அவங்க உடைச்சாலோ இல்லை திருமண வாழ்க்கையில இருந்துட்டு தவறான உறவில் ஈடுபட்டாலோ அது அவங்க குடும்பத்துக்கு அவமானோன்னு அதனால அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா நான் உன்னை விரும்புவேன் எப்போ உன்னை விரும்புவேன்னா நீ வந்து இந்த எல்லையை தாண்டி வராத வரைக்கும் நான் அவங்க மேலே அன்பு செலுத்துவேன் அப்படின்றாங்க இதை கேட்டவுன்னு அவங்க ஒத்துக்கிறாரு ஏன்னா அவருக்கும் புரியுது இந்த காதல் அந்த வலி அந்த வழியில் அவர் வந்து எழுதுகிற வரிகள் இதுதான் வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல படைப்பாக வந்திருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியுது அதனால் ஒத்துக்கிறாரு ஆனால் அவர் அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு அவருக்கு அதிகமாக அதிகமாக அவருடைய குணம் வந்து மாறிடுது அவருக்கு வந்து அவங்களோட சேரணும்னு தோணுது இன்னும் நெருங்கணும்னு தோணுது ஆசையை அடக்க முடியாமல் ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவர் போய் அவங்கள முத்தமிட்டுறாங்க இதை தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ஏன்னா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த எல்லைக்கு மேலே நீ மீறி என்னை வந்து நெருங்கக்கூடாதுன்னு அவர் முத்தமிட்டதே கிட்டத்தட்ட அவங்கள ரேப் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடுது அது அவங்களை ரொம்ப கோவப்படுத்துது அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவரை விட்டு முழுமையாகவே புறக்கணிச்சிட்டு ஒதுங்கிடுறாங்க இப்போ அவங்க இல்லாத அந்த இடம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அது மாத்திரம் இல்லாமல் இப்போ அவர் காதல் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய காதல் வந்து ரொம்ப பெருகி அதையே வெளிப்படுத்தின்னு வர்றாரு தொண்ணூற்றி மூணாவது சோனட்டில் தான் அவர் ஒத்துக்கிறாரு ஆமாம் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த தப்பு அவர் வந்து உள்ள உறுத்துறது தான் பின்னாடி வர சோனட்ஸ்லாம் அவர் வெளிப்படுத்துகிறாரு இந்த நிலைமையில் என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது சரி அவங்கள வந்து சரி மனசை வந்து சந்தோஷப்படுத்தி அவங்க உடம்பை நலமாக கொண்டு வரதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா அவங்களுடைய ஜன்னலுக்கு கீழே இருந்து அவங்க அவர் வந்து மியூசிக் வந்து வாசிக்கிறார் அவர் நினைக்கிறாரு இந்த மியூசிக் கேட்டு அவங்க உடம்பு தே தேரிடோன்னு ஆனால் நடந்தது என்னென்னா எதிர்மறையாக நடந்துடுது அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்துட்டு ஏன்னால் வந்து என் பின்னாடி வராதேன்னு சொல்லியும் இந்த மாதிரி என் பின்னாடியே வந்து என்னை தொல்லை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவை வந்து மொத்தமாக அவங்க துணிச்சிடுறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் தனிமையில் இருக்கார் இப்படி தான் முடிஞ்சிருக்கு ஆனால் என்னன்னா இப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அவருடைய காதல் வந்து உண்மையானது அது மாத்திரம் இல்லாமல் அவங்களும் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவரை விரும்பியிருக்காங்க ஸோ இதுவே அவருக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீமை அவர் பெற்றாச்சோடையே ரைம் ஸ்கீமை தான் எடுத்திருக்கார் அவருடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு அதே மாதிரி எப்படி வந்து ஸ்டெல்லா வந்து ஆஸ்ட்ரோஃபில் வந்து விருப்பத்தை வெளிப்படுத்தாமலோ இல்லை வெளிப்படுத்திட்ட பிறகோ வந்து ஓரளவோடு தடுத்துனாங்களோ அதே மாதிரி தான் பெட்ராஜும் அதே மாதிரி தான் அவரோட வாழ்க்கையில் நடந்தது அவரோட கவிதைகளில் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் அந்த அந்த உணர்வு தான் அவருக்கு வந்து அந்த காதலில் இருந்த அந்த உணர்வு காதலை வந்து அனுபவிச்ச உணர்வு தான் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது அதை வந்து அதான் அவர் எழுதிருந்தார் இங்கேயோ சார் ஃபிலிப் செட்மி அதையே தான் எழுதியிருக்காரு அது மாத்திரம் இல்லாமல் அவர் இங்கே வந்து காதலை பற்றி அப்புறம் நம்ம செய்கிறது எவ்வளோ நியாயன்றதை பற்றி அப்புறம் அவரோட உணர்வுகளெல்லாம் வெளிப்படுத்தின தான் இந்த ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெலா வந்து சிறந்த தரமான படைப்புகளை ஒன்றா வந்து உட்கார வச்சுருக்கு இப்போ நம்ம செவன் அட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இதோடைய தலைப்பே வந்து லவ்விங் இன் ட்ரூத்து தான் அது உண்மையான காதல் தான் இங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய லேடி லவ்வான பெனிலோப் டெவரெக்ஸ் இவங்க வந்து ஏர்ல் ஆஃப் எசெக்ஸோடைய மகள் அவர் வந்து அவருடைய காதலை வந்து வெளிப்படுத்துகிறார் ஆனால் அவருக்கு வந்து சரியான வார்த்தைகள் வந்து அவரோட காதலையோ காதலை சொல்கிறதுக்கோ இல்லை அவருடைய காதலியுடைய மேன்மையை வந்து பாராட்டுறதுக்கோ கிடைக்கல அதெல்லாம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா மற்றவங்களாம் எழுதியிருப்பாங்களே கவிதைகள் அப்போ நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி கவிதைகள் எங்கேயா இருந்ததுன்னா அந்த வரியை எடுக்கலான்னு தேடுறாரு ஆனால் அவர் எதிர்பார்க்குறது யா எந்த படைப்புகளும் இல்லை இந்த போயம் ரைம் ஸ்கீம் வந்து ஏபிஏபி ஏபிஏபி சிடிசிடிஇ வாங்க அவர் என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கலாம் லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் அண்ட் வேர்ஸ் மை லவ் டு ஷோ அதாவது உண்மையான காதல் இந்த காதலை வெளிப்படுத்துறதுக்கான வரிகள் என் காதலை வெளிப்படுத்துக்கான வரிகளை நான் தேடுறேன் ஏன் தேடுறேன்னா தட் ஷீ டியர் ஷீ மை டேக் சம் பிளெஷர் ஆஃப் மை பெயின் ஏன்னா அந்த வரிகள் வந்து காதலை நான் படுற அந்த வலியை வெளிப்படுத்தும் அது அவள் படித்து பார்த்தானா யார் என்னுடைய விருப்பமான மனம் கவர்ந்தவர் படித்து பார்த்தானா அது வந்து என்னுடைய வலி அவளுக்கு சந்தோஷத்தை தரும் ப்ளெஷர் மைட் காஸ் எ ரீட் ரீடிங் மைட் மேக் அ நோ இப்போது படிக்கிறது அவளுக்கு சந்தோஷம் தரும் படிப்பது மூலமாக அவளுக்கு தெரிய வரும் என்னென்னா நாலேஜ் பைட் பிட்டி வென் பிட்டி கிரேஸ் அப்படின் ஏன்னா அவளுக்கு தெரிய வரும்போது என் மேலே ஒரு பரிதாபம் வரும் ஓ இ என் என்கிட்ட என் மேலே இருக்கிற காதலில் இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபம் வரும் அந்த பரிதாபம் வந்து எனக்கு நன்மையாக முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இங்கே வந்து அவருடைய லவரான பெனிலோப் லெவரஸ்க்கு அவரோட உண்மையான சுத்தமான தூய்மையான காதலை வெளிப்படுத்துகிறார் ஆனால் அவங்க திருப்பி அவருடைய காதலை அவங்களுடைய காதலை இவர்கிட்ட வெளிப்படுத்தலை அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வந்து நம்ம காதலை கவிதை வடிவத்தில் வெளிப்படுத்துவோம் அதை படிக்கும் போது அவளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இந்த அளவுக்கு இவன் என்ன வந்து விரும்புகிறானா அப்படின்னு அதே சமயத்தில் அவர் என்ன எதிர்பார்க்குறாருனா அந்த கவிதைகள் வரி படிக்கும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் என்னோட வழி அவருக்கு புரியும் என்னோடய வழி வந்து அவளுடைய இதயத்தை உருக்கும் என் மேலே வந்து ஒரு பரிதாபம் வரும் அது மூலமாக நான் அவளுடைய இதயத்தை வந்து கவர்ந்துடுவேன் அப்படின்றாரு ஐ சாட் ஃபிட் வேர்ட்ஸ் டு பெயிண்ட் த பிளாக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஓ பிளாக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஓ ஓ வருத்தம் பிளாக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஓனா இருக்கிறதுலையே வந்து ரொம்ப கொடுமையான ஒரு கவலை இதை தாங்க முடியாத கவலைன்றோலாம் அந்த மாதிரி அதை வந்து சொல்கிறதுக்கு டு பெயிண்ட்னா சொல்கிறதுக்கு ஐ சாட் வேர்ட்ஸ் நான் தேடினேன் சரியான வார்த்தைகளை தேடினேன் ஸ்டடிங் இன்வென்ஷன்ஸ் ஃபைன் ஹர் விட்ஸ் டு என்டெயின் அதெல்லாம் நிறையா படித்தேன் அதாவது விட்ஸ்னால் இங்கே இன்டெலிஜென்ஸ் அவர் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அந்த புத்திசாலி தனத்துக்கு ஏற்ற மாதிரியான வரிகளை வெளிப்படுத்தணுன்றதுக்காக நான் நிறையா படித்தேன் ஆஃப்டர் டேர்னிங் அதர்ஸ் லீவ்ஸ் அதாவது மற்றவங்க எழுதின படிப்புகள்லாம் நான் எடுத்து பார்த்தேன் டு சீ இஃப் தென்ஸ் வுட் ஃப்ளோ சம் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஷாவர்ஸ் அப்பான் மை சன் பேர்ட் பிரேம் சன் பேரண்ட் பிரேம்னா வறண்ட மூளை இப்போ எந் நான் தேடுற வார்த்தைகள் என்னோடய மூளையிலேருந்து எனக்கு வரவே இல்லை அதனால நான் மற்றவங்களோட படைப்பெல்லாம் பார்த்தேன் ஏன்னா அதில் ஏதாவது வார்த்தைகள் நான் சொல்ல நினச்சத சொல்கிறதுக்கு உதவக்கூடிய வார்த்தைகள் கிடைக்குமா ஏன்னா அப்படி கிடைச்சிதுன்னா அப்படியே புத்தம் புதுசாக பெய்கிற ஒரு இளம் மழை மாதிரி தூறல் மாதிரி அப்படியே வந்து என்னுடைய காஞ்சி போன மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்றாரு ஏன்னா வந்து அவரோட காதலில் வந்து ரொம்ப துயரமான ஒரு நேரத்தில் இருக்காரு இந்த நேரத்தில் அவரோட மூளை வந்து அவருக்கு தேவையானது செய்ய மாட்டேன் அவர் வந்து எப்படின்னா வெறும் காதலை வெளிப்படுத்த விரும்பல அதை வந்து மேன்மையான முறையில் வெளிப்படுத்தணும் அதுவும் வந்து அவர் சொல்லக்கூடிய ஆள் வந்து யாருக்கு சொல்கிறாருன்னா ரொம்ப புத்திசாலியான ஒரு பொண்ணுக்கு அந்த புத்திசாலியான பொண்ணை வந்து கவர் அளவுக்கு அவருடைய கவிதைகள் இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு அதனால தான் அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் நல்ல வார்த்தைகள் என் மைண்டில் இப்போ வரமாட்டேந்து எப்படியாவது வந்து தரமான வார்த்தைகளை வச்சு என்னோடய அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பட் வேர்ட்ஸ் கம் ஹால்டிங் ஃபோர்த் வாண்டிங் இன்வென்ஷன்ஸ் ஸ்டே இன்வென்ஷன் நேச்சர்ஸ் சைல்டு ஃப்ளட் ஸ்டெப் டேம் ஸ்டடிஸ் ப்ளவுஸாக அண்ட் அதர்ஸ் ஃபீட் ஸ்டில் சீம்ட் பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் மை வே அதாவது வார்த்தைகள் வந்து வரமாட்டேது அங்கங்கே நின்றுடுது அதுக்கு வந்து சரியான ஒரு புரிதல் இருக்கணும் அந்த வார்த்தைகள் வந்து அருமையாக இருக்கணும் அதனால தான் வந்து கவிதையை வந்து நேச்சர் ஸ்டைல் இயற்கையின் குழந்தைன்னு சொல்கிறோம் ஆனால் அது மற்றவங்களுடைய படைப்புகள்லாம் பட படித்து அது மூலமாக நம்மளோட வந்து வார்த்தைகளோடையெல்லாம் தேடி பார்த்து எடுக்கிறது வந்து எப்படின்னா ஒரு தாய் மூலமாக வளர்கிற மாதிரி ஆகிடுது அப்போ உண்மையான உணர்வு வந்து வரலை ஏன்னால் மற்றவங்களுடைய காலில் போய் நம்ம நிற்கிறோம் அதர்ஸ் ஃபீட்னா மற்றவங்களுடைய எழுத்தில் வந்து என்னுடைய எண்ணத்தை நான் சொல்லும் போது அதில் ஒரிஜினாலிட்டி இல்லை அது வந்து எனக்கு திருப்தியாக இல்லை தஸ் கிரேட் வித் ட்ரல் டு ஸ்பீக் அண்ட் ஹெல்ப்லெஸ் இன் மை த்ரோஸ் அதனால் என்னென்னா ஒரு குழந்த வந்து பிரசவிக்கணும் ஆனால் அதுக்கு வந்து அதுக்கு உதவி செய்கிறதுக்கு அப்போ யாருமே இல்லை அப்போ அந்த குழந்தை எப்படி திணறும் எவ்வளோ கஷ்டப்படும் அந்த மாதிரி தான் என்னுடைய எழுத்துக்களை வெளிக்கொண்டு வரத்துக்கு எனக்கு வார்த்தைகள் சரியாக வரல இப்போது அதே கஷ்டத்தை நான் இப்போ அனுபவிச்சுட்டுருக்கேன் ஏன்னா நான் சொல்ல நினைக்கிறது வந்து அப்படியே தொடர்ச்சியாக எனக்கு வரல என்னுடைய என்ன வந்து தடைப்படுது ஏன்னா எனக்கு அந்த சரியான வார்த்தை கிடைக்காதனால கவிதைன்றது ஒரு இயற்கையான ஒரு வடிவம் அதை வந்து வெறும் படிப்பால் மட்டுமே கொண்டு வந்துட முடியாது அதே சமயத்தில் நான் எல்லோருடைய எடுத்துக்களும் ஏன் படித்தேன்னா எங்கேயாவது இருக்குமான்னு தேடி இருந்தேன் தேடுறதுக்கு தான் ஆனால் அது வந்து ஒரு மாற்றாந்தாய உதவியோடு வளர்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மற்றவங்களோட வார்த்தைகள் வந்து என்னுடைய வார்த்தைகள் இல்லை அப்போ அதில் ஒரிஜினாலிட்டி இருக்காது அதனால் அது எனக்கு வந்து சரியாக படலை ஒரு குழந்தை எப்படி வந்து பிரசவமோ துடிக்குமோ அதே மாதிரி தான் என்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்து நான் துடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பைட்டிங் மை ட்ராண்ட் பென் பீட்டிங் மை செல்ஃப் அஸ் ஸ்பைட் ஃபூல் சேட் மை மியூஸ் டு மீ லுக் இன் தை ஹார்ட் அண்ட் ரைட்டு அப்போ என்ன ஆயிடுதுன்னா என் பேனா வந்து எனக்கு துணை வர மாட்டேங்குது ஏன்னா எனக்கு சரியான வார்த்தைகள் வரதுனால எப்படி ஸ்கூலை விட்டு ஓடி போகிற பையன் மாதிரி என் பேனா வந்து என் கையை விட்டு போட போ வெளியில் போக பார்க்குது ஏன்னா நான் அதை வயலில் கையில் வச்சுட்டு வேற யோசிச்சுட்டு தான் இருக்கேன் என்னால் எழுத முடியல அந்த கோவத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பேனாவை கடிக்கிறேன் என்னையே நான் வந்து கோவத்தில் அடிச்சுக்கிறேன் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய கடவுளான நியூஸ் என்கிட்ட வந்து முட்டாளி நீ ஏன் மற்றவங்கிட்டெல்லாம் எங்கேயாவது அந்த வார்த்தை இருக்கான்னு தேடுற உன் இதையே தப்பார் அது என்ன சொல்லுதுன்னு கேள் அதை நீ எழுது ஏன்னா அங்கே தான் உண்மை இருக்குது அங்கே தான் வந்து ஒரிஜினாலிட்டி இருக்குது உன்னோடைய படைப்பு அங்கே தான் வெளில வரணும் அங்கே தான் வரும் மொத்தமும் வராதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய மியூஸ் ஒன்றான்னு சொல்லி இதை முடிச்சிருக்காரு உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி